ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான, ரொம்ப டேஸ்டியான ஒரு பாதாம் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இந்த பாதாம் ட்ரிங்க் எஸ்பெஷலி நம்ம வீட்டு குட்டீஸுகளுக்காக, வெளியில் கிடைக்கிற பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாதாம் ட்ரிங்க் நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். சத்து மாவு, ராகி கஞ்சி இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, பட் எல்லா பசங்களும் அது குடிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பாதாம் மில்க் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக குடிப்பாங்க. ரொம்ப சிம்பிளான பாதாம் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் எடுத்து நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ காலையில் அதை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா சுகரு, பால், சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட காலி ஆகிடுச்சு. இப்போது நாம் எடுத்து வச்சுருந்த பால்லேருந்து முக்கால் கப் அளவுக்கு பாலை காய்ச்சிடலாம். கால் கப்பு இருக்கட்டும். நாம் எடுத்து வச்சுருந்த பாதாமும் அந்த கால் கப்பு பாலும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ பால் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் அதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த பாதாம் ட்ரிங்க் வந்து ஹாட்டாகவும் கொடுக்கலாம், கூலாகவும் பசங்களுக்கு கொடுக்கலாம் இந்த சம்மருங்கிறதுனால. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஹனி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் ஸ்வீட்னஸ்க்காக. இந்த பால் நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் ஐஸ் மோல்டில் போட்டு ஐஸாகவும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், இது ஜஸ்ட்டு கலருக்காக தான். குங்குமப்பூ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் கலருக்காக. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த பாதாம் மில்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.